கலாநிதி மாறன், இப்ப சன் டிவிலாம் நினைத்ததா இல்ல, அவர் வந்து குறைஞ்சது ஒரு 100 பில்லியன் இதுக்கு வருவான்னு நினைச்சு. ஐ ரியலி தாட் தட் ஹி வில் பிகம் தி சவுத் இந்தியன் முகேஷ் அம்பானி. சோ அவருக்கு அந்த அளவுக்கு ஸ்டஃப் இருந்தது, பட் ஆகலங்கிறது உங்களுக்கு வருத்தம். ஆமா, அவர் இப்ப ஒரு 10 பில்லியனுக்கு ஒத்தா இருப்பாரு, ஏன் 100 பில்லியன் ஆகலையேன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தம். ஆனா அந்த வருத்தத்தை அவங்க டாக்டர் காவியா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. நான் டிவியில் காவியாவை பார்த்தேன், ஷி வில் பி ஏபிள் டு ஃபுல்ஃபில். அவர் வந்து குறைஞ்சது ஒரு 100 பில்லியன் இதுக்கு வருவான்னு நினைச்சேன். ஏன்னா அவர் அமெரிக்காவில் எம்பிஏ பண்ணாரு, துருதுருப்பானவர், உழைப்பதற்கு தயங்கவே மாட்டாரு, சரியான ஆட்களை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர். டாக்டர் காவியா ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. நான் டிவியில் காவியாவை பார்த்தேன், ஷி வில் பி ஏபிள் டு ஃபுல்ஃபில் பிகாஸ் மிஸ்டர் கலாநிதி மாறன் எடுத்துக்கிங்க, அவருக்கு தமிழ்நாடு முழுக்க, விந்திய மலை முழுக்க அவர் கண்ட்ரோல்ல இருந்து, தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கேரளா, கர்நாடகாலாம், அங்க இருக்க கிராமங்கள்ல இருக்கிற அன்எம்ப்ளாய்டு இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு இந்த HCL பண்ண மாதிரி ஒரு சாப்ட்வேர் பிசினஸ்ல இறங்கி இருந்தான்னு வச்சுக்கீங்க. சோ ஐடில இறங்காம இருந்ததுதான் அவருக்கு அவர் செய்த மிகப்பெரிய தவறு. அவர் ஐடில இறங்கி இருந்ததுன்னா இன்னைக்கு HCL மாதிரி அவருக்கு ஒரு 100 பில்லியன் வேல்யூவேஷன் இருக்கும். சி சன் டிவியும் 100 பில்லியன் இருக்கும். பட் டெக்னாலஜிக்கல் சேஞ்சில் இப்போ டிவி இஸ் நாட் எ பிக் டீல், மீடியா இஸ் நாட் எ பிக் டீல். ஓகே, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னால ப்ரிடிக் பண்ணிருப்பீங்களா இந்த மாதிரி பிகைண்ட் வுட்ஸ் இருக்கும், யூடியூபையே நம்பி அவர்கள் பண்ணுவார்கள்னு, அந்த மாதிரி. ஓகே, these are non-intended consequences of internet. இப்ப டெக்னாலஜி இஸ் ஃபியூச்சர் அப்படிங்கறத ப்ரெடிக் பண்ணி நீங்க சொல்றீங்க அப்படி? நோ, டெக்னாலஜி இஸ் ஆல்வேஸ் எ ஃபியூச்சர் அண்ட் தி ஃபியூச்சர் இஸ் ஆல்வேஸ் அன்பிரடிக்டபிள் அண்ட் இட் will also have intended consequences and non-intended consequences. நீங்க போய் ஒரு ஏதாவது எந்த ரெஸ்டாரண்ட் பேர் சொன்னாலும் அவங்க கோச்சுப்பாங்க. ஏதோ ஒரு மீன் கடை மீன் குழம்புல போய் ஒரு மீன் குழம்பு சாப்பிடுறீங்க, நீங்க இன்பத்துக்காகத்தான் அந்த மீன் குழம்பு சாப்பிட்டீங்க, ஆனா உங்களுக்கு பேதி ஆயிடுச்சு. அந்த பேதியானது வந்து நான் இன்டென்டட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த மீன் குழம்பு. இப்போ விழுந்துச்சா உங்களுக்கு, உங்களுடைய எதிர்பார்ப்போ நோக்கமோ அது இல்லை. ஒரு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்தேன், நீங்கள் முன்னே ஒரு ஹெட்லைன் போட்டுறாதீங்க, கலாநிதி மாறன் நாட் ஸ்டார்டட் த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரின்னு. அவர் வேற ஏதாவது பண்ணியிருக்கலாம். ஓகே, அவர் எது பண்ணாலும் வெற்றி பெறுவார். இன்னொருத்தர் பெரிய தலைவர் பத்தி நான் பேசணும்னு ஆசைப்படுறேன், வித் வாஜ்பாய் சார். வாஜ்பாய் எனக்கு ஃப்ரெண்டு. இல்ல, நான் ஏன் அதை கேக்குறேன் அப்படின்னா, இது தமிழ் ஆடியன்ஸ்க்காக தான் நான் கேக்குறேன். இன்னொரு விஷயம், தமிழ் ஆடியன்ஸ் கேட்டீங்கன்னா என்னுடைய இனிய நண்பர் முதசொலி மாறன். அது எப்படி ஃப்ரெண்ட் ஆகணும்னா, தலைவர் அன்றைய கால முதலமைச்சர் கலைஞர் இருந்தபோது எனக்கு ஃபஸ்ட்டு ஹெல்ப் பண்ணவரே அவர் தான். அதுக்கப்புறமா முதசொலி மாறன் வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், எனக்கு நிறைய உதவிகளை பண்ணியிருக்கார். ஓகே, அதெல்லாம் சொல்லணும்னா ஒரு பேட்டி பத்தாது. ஓகே, எனக்கு உதவி செய்யாத பொலிட்டிக்கல் பார்ட்டியே கிடையாது. நீங்கள் சொல்கிற மாதிரி லீடர்ஸுங்க வந்து எல்லாருக்கிட்டையும் பணங்க நல்லா வாங்கறது இல்லை. ஆ, எங்கிட்ட வந்து எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் ஓகே பணமே வாங்கிறது கிடையாது. என்ன நல்லா தான் நடத்துனாங்க. சில நேரங்களில் பாலிசியில் ஏதாவது எனக்கு ப்ராப்ளம் வந்துருக்கலாம். நான் சொல்கிறத மக்கள் எப்பவுமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்க. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். நமக்கு கிடைக்கும் அனுபவங்களை வைத்துத்தான் மற்றவர்களை எடை போடுகின்றோம். என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் இனிமையான அனுபவம்.